Hi friends, இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா புது பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். எதை பத்தினு பாத்தீங்கன்னா பைனரி எக்ஸ்பெக்டேஷன் பத்தி தான். ஓகே, நீங்க கேட்கலாம் எதுக்கு நான் அந்த பிளேலிஸ்ட் ஏற்கனவே பியூனோகுலர் கேர் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நாங்கள் அதை பார்க்கறதா இல்லை வந்து இந்த பிளேலிஸ்ட் பார்க்கறதா அப்படின்னு கேட்கலாம். அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து வாக் த்ரூஸ் பற்றி மட்டும்தான் போட்டுருந்தேன். ஸோ வந்து எதையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெஜிஸ்டர்னா என்ன, அதுக்கப்புறம் மெமரினா என்ன, இந்த மட்டும் பேசிக் கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேலிஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். அடுத்து இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இதை பற்றி கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டியும் நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிளேலிஸ்ட்டு. அடுத்து நீங்கள் வந்து கேட்கலாம் இதை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா ஃபுல்லாக அப்படின்னு கேட்கலாம். எனக்கு வந்து இதை பற்றி ஃபுல்லாக தெரியாது, நானும் இதை லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியே நான் லேர்ன் பண்ண அப்படியே வீடியோவை மேக் பண்ணி போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க இந்த சீரீஸ்க்குள்ளே போனோம். ஓகே, பைனரி எக்ஸ்பெக்டேஷன் இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து வல்னரபிலிட்டிஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது பேர் தான் பைனரி எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட்டு வந்து பைனரினு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், விண்டோஸில் வந்து .exeங்கிற ஃபார்மெட்டில் வந்து இருக்கும். அடுத்து வந்து லினக்ஸில் பார்த்தீங்கன்னா elfங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, எதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பைர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் அன்இன்டெண்டடாக பண்ணி நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து மாடிஃபை பண்ணி நம்ம தேவையான மாட்டோம் ரன் பண்ண வைக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பைர் பண்ணி செல் எடுக்கிறதுக்கு அடுத்து இன்னும் நிறைய யூஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கான்செப்ட் பற்றிலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்னான்னு பார்த்தலாம். ஸ்டாக்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரியில் ஒரு ஏரியா தான். இதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா டெம்பரரி வேரியபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது தான் அந்த ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிப், இதில் வந்து நம்ம டைனமிக்காக அலோகேட்டுங்கிற வேரியபிள்ஸ்லாம் சேவ் பண்ணி வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேலோக்கு மேலோக்கு இந்த மட்டும் ஃபங்க்ஷன்லாம் கிடைக்கிற டேட்டாலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டரில் வந்து நம்ம டேட்டா அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் மெமரி அட்ரஸ் இந்த மட்டும் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ராசஸ் மெமரி பற்றி பார்த்துடலாம். இந்த ப்ராசஸ் மெமரி பார்த்தீங்கன்னா நம்ம 3 செக்ஷனாக வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக், அடுத்து வந்து டேட்டா, அடுத்து வந்து டெக்ஸ்ட் செக்ஷன். இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹீப், அப்புறம் பிஎஸ்எஸ், அப்புறம் இனிஷியலைஸ் டேட்டா. இந்த ஹீப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைனமிக்காக அலோகேட் ஆகிற வேரியபிள்ஸோட டேட்டாலாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அன்இனிஷியலைஸ் டேட்டாலாம் இருக்கும். அன்இனிஷியலைஸ் டேட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணுறோம்னா இன்டிஏ இப்படி டிக்ளேர் பண்ணுவோம்ல. இப்போ வந்து நம்ம வெறும் வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கு எந்த ஒரு வேல்யூவுமே கொடுக்கல, எந்த ஒரு வேல்யூவுமே இனிஷியலாக கொடுக்கல. இதெல்லாம் வந்து இதில் வந்து பிஎஸ்எஸில் வந்து சேவ் ஆகும். அடுத்து வந்து இனிஷியலைஸ் டேட்டா, இதில் வந்து நம்ம இப்போ ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணுறோன்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, இன்ட் பி ஈக்குவல் டு 20 இந்த மாடல் இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம்ல, இந்த மாடல் டேட்டாலாம் இந்த செக்ஷனில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்து இந்த டெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸிக்யூட்டபிள் கோடு வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். அடுத்து இது மேலே ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா டெம்பரரி வேரியபிள்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நீங்கள் திட்டுறது வந்து நான் கேட்குது, வெயிட் பண்ணுறா, இன்னைக்கு பெருசாக சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காதா அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் ஒரே வீடியோவில் வந்து ரொம்ப குழப்ப விரும்பலை, நான் போக வந்து பொறுமையாக பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்து ரிஜிஸ்டர் அப்புறம் ஸ்டாக் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.